बालांबिके च वैद्ये च भवरोक हरेति च जपैर्नाम त्रयं नित्यं महारोक निवारणम् உலகெங்கிலும் வாழும் வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். ஜனவரி 2022 ஜனவரி 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உண்டான வாராந்திர ராசி பலன்கள் தனுசு ராசி நண்பர்களுக்காக. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வார ஆரம்பத்திலிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். அபிஷியல் சைட்ல உங்களுக்கு ஜாஸ்தி அலைச்சல் இருக்கும், ஒர்க்லோடு ஜாஸ்தி இருக்கும், ஆனா சுகங்கள் குறையாது. உடம்புல இருக்கிற ஏற்கனவே இருக்கிற ரோகங்கள் மட்டும்தான் படுத்துமே தவிர, தொந்தரவுபடுத்துமே தவிர, இப்பொழுது புதிதாக வரக்கூடிய எந்த விதமான ரோகங்களும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவு. 90% இல்லை, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலுமே ஜாகிரதையா இருக்கிறதுங்கிறது வந்து நம்மளுடைய கடமை, அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. வெளியில போகும்பொழுது உங்களுக்கு உண்டான செக்யூரிட்டி மெஷர்ஸ் இல்லாம போயிடாதீங்க, குறிப்பா மாஸ்க் இல்லாம போயிடாதீங்க. இதுல மாஸ்க் எதுக்காக அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்காக. ஒன்னு, வியாதிகள் அந்த கிருமிகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களை பாதுகாக்கிறது. ரெண்டாவது, அனாவசியமா அரசாங்க சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டவருங்கிற அவப்பெயரை சம்பாதிக்காம இருக்கிறதுக்கு. இது ரெண்டுமே உங்களை காப்பதற்கு தான். அதனால நீங்க முடிந்தவரை உங்களை பாதுகாப்பது அவசியமாகிறது. அதே சமயம் பாத்தீங்கன்னா நெடுநாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வரக்கூடிய நேரம் இது. அதனால நீங்க சில முயற்சிகள் எடுத்தா மீண்டும் உங்களுக்கு வரவேண்டிய பண வருமானங்கள் தடையின்றி வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்கும், அதாவது மேஷத்துல சந்திரன் முடிந்து ரிஷபத்துக்கு என்டர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அலைச்சலும் வீண் வாக்குவாதங்களும் அதிகம் தென்படுகின்றது. முடிந்தவரை உங்களுடைய கோபத்தையும் வாக்குவாதத்தையும் குறைச்சுக்கோங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் வாக்குவாதங்கள் இருக்கும், அதனால உங்களுக்கு மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்படும். நம்ம என்ன பண்ணினாலும் இப்படிதான் நம்ம தப்பு சொல்லுவாங்களா அப்படின்ட்டு. ஆனா அப்படி கிடையாது, உங்களுடைய நன்மைக்காக அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னா இந்த வாக்குவாதங்கள் கூட உங்களை உத்வேகப்படுத்தும். 12ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு, ராகுவோட இணையிறாரு. 6ஆம் இடம் ருண ரோகஸ்தானம். அந்த நாட்கள்ல உங்களுக்கு மனசுல சஞ்சலம் ஏற்படும், உடம்புல சஞ்சலம் ஏற்படும், உங்களுடைய எதிரிகளின் பலம் கூடுகின்ற சூழ்நிலை இருக்கு. எதிரிகளின் செயல்பாடுகள் சற்று குதர்க்கமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். அவர்களை கண்டும் காணாமல் இருந்து உதாசீனப்படுத்துவது மட்டுமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். சந்திரன் உங்க 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக, 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகின்ற 15ஆம் தேதி முதல் பலவிதமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவரை சந்தித்து அவருடன் பொழுதை கழிப்பதற்குண்டான யோகம். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும், வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய நாளாக 15 முதல் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். சோ வார ஆரம்பத்துல, வார ஆரம்பம்ங்கிறது வந்து 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்கும், 9, 10, 11, 12 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சற்று ஹெக்டிக் ஸ்கெடியூலா இருக்கும். ஹெக்டிக் ஸ்கெடியூல்னா நிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, சாப்பிடுறதுக்கு நேரம் இருக்காது, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடுத்தவங்களுக்காக உதவிக்காக கூட உங்களை அலைய வைப்பாங்க. இந்த அலைச்சல்னால உங்க உடம்புல அசதித்தன்மை ஏற்படும். ஏற்கனவே மிட் ஏஜ்ல இருக்கிறவங்க, அதாவது நான் சொல்றது வந்து 35ல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா அதனால சிக்கல்கள் அதிகரிக்குமே தவிர குறையாது. ஆனா அதனால பெரிய பாதிப்பு வராது. சிக்கல் அப்படின்னு சொன்னா டயர்ட்னஸ், உடம்புல இரத்த போக்கு அதிகரித்தல், அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. வண்டி வாகன வகையில பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு, அதனால வார ஆரம்பத்திலேயே இந்த பழுதை சரி செய்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்து சனி புதன் சேர்க்கையானது உங்களுக்கு பண வரவை ஓரளவுக்கு லாபகரமானது ஆக்கக்கூடிய வகையில இருக்கு. தந்தை வழியில் உங்களுக்கு பண வரவு ஏற்படுவதற்கும் சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. தந்தை வழியில் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால அதுக்காக தந்தை கொடுக்கிறாருங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு வாங்கி செலவு பண்ணிடாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள்,
மனதிற்கு பிடித்தவரை சந்திக்கும் சூழ்நிலை. அதே சமயம் தந்தையுடைய தாயாருடைய ஒப்புதலுடன் இந்த சந்திப்பை நிகழ்த்துவது நன்மையை ஏற்படுத்தும். இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமான சூழ்நிலைகள் அமைந்து கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு புதுசா ஆரம்பிச்சிருக்கிற தொழிலுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நீங்க இனிமேல் தான் புதுசா ஆரம்பிக்க போற அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அதற்காக உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். இந்த அலைச்சல் உங்களுக்கு புதிய அனுபவங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு விதமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சற்று ஈகோயிஸ்டிக்கா ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலை. நீங்க ஈகோயிஸ்டிக்கா இருப்பீங்க, அதனால உங்ககிட்ட சற்று மிதமான போக்கி உங்களுடன் சக பணியாளர்களோ உங்களுடைய மேலதிகாரிகளோ உங்களிடம் மிதமான போக்கை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவங்க மிதமா இருக்காங்க, இதமா இருக்காங்கன்ட்டு ஓவரா அவங்களை டார்ச்சர் பண்ணீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தானே தவிர அவங்களுக்கு இல்ல. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. பூமியில எந்த விதமான கடன் இருந்ததுன்னா அதனாலையும் குழப்பம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பூமியின் எதிரிகள், அதாவது உங்களுடைய எதிரிகள் பூமி தொடர்பான விஷயத்துல தங்களுடைய விளையாட்டை ஆரம்பிப்பார்கள். அதையும் சமயோஜிதமாக கையாளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு நல்ல நட்பு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்கத்தின் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நல்லா இருக்கு. தசமஸ்தான அதிபதியான புதன் சனியோட இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் முறையில் உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படுகின்ற சாதகமான வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த வாரத்துக்கு மட்டும் இல்ல, அடுத்த ஒரு 3-4 மாசத்துக்கு ஏப்ரல் 28ஆம் தேதி வரைக்கும் குடும்பஸ்தானத்துல இருக்கிற சனி பிரீத்தி மட்டுமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதற்கு காலையில் சூரிய உதயத்தப்போ விநாயகர் வழிபாடும் அந்தி சாயிர நேரமான 6 மணி வாக்குல 5:30 6:30 மணிக்குள்ளார ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் சங்கடங்கள் உங்களை அண்டாமல் இருப்பதற்கு இந்த இரு பராக்கிரமசாலிகளின் அனுக்கிரகமும் உங்களுக்கு கெட்டும் என்பதில் ஐயமில்லை.